பாக்க முடியல ப்ரோ. சத்தியமா உள்ள ஏசி காத்துக்காக தான் போனேன். உள்ள போனதுக்கு அப்புறம் அரண்மனை 2 அரண்மனை 1 அதுவாச்சும் பார்க்கலாம். இது சுத்தமா போற முடியல. சாவடிச்சிட்டாங்க. உள்ள ஸ்பைடர்மேன் கிட்ட காட்டுறாரு சுந்தர்சி. பறக்கறாரு கிளைமேக்ஸ்ல. ஏன் மரியா வைக்கிறாங்க. அப்படியே கண்ணிலேயே வச்சா காட்டுறாப்புல. என்ன சொல்றாங்க? நல்லா இருக்கும்னு நம்பி வந்தோம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆண்ட்ரியா ஆக்டிங் வேற லெவல். என்ன சொல்றது? ஒப்பீனியன் பாத்தீங்க அப்படினா படத்துல வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. என்ன பாக்குற மாதிரி ஒண்ணு இல்ல. ஏன் அப்படினா சொன்னா காமெடி சென்ஸ் அப்பப்ப வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஆரியா ஃபுல்லா வேஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல அவருக்கு தான் பேய் பிடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் கொண்டு வந்தாரு. அவரை வச்சு எதுவும் காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சா கடைசியில வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வராரு. அவருக்கு ஏன் பேய் பிடிச்சதுன்னே தெரியல. தேவலமா அவர் யூஸ் பண்ணார். சார்பிடாம மறக்க வச்சுட்டாருன்னு தோணுது. இது மாதிரி சார்பிடாம நல்ல கதையை சூஸ் பண்ணி அவர் நடச்சாருன்னா இன்னும் அவர் தமிழ் சினிமாவில் இருப்பாரு. சிம்பிளா சொன்னா வந்துட்டு வேஸ்ட் ப்ரோ. விவேக்கு யோகி பாபுக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. அதுக்கு தான் ஒருத்து. மத்தபடி படம் ஒண்ணு டாக்டர் போயிருக்கலாம். இன்னொரு டாக்டர் போயிக்கலாம்னு தோணுது. ராசி கண்ணா ஒருத்து இல்லைங்க. கதை நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. பேருக்கு வந்து போன மாதிரி இருக்கு. அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். பழக்கம் போல கலர் தூக்கிட்டு போவார்ல. அது மாதிரி கலர் தூக்கிட்டு வந்து வந்திருக்காரு. அவ்வளோ வேற ஒன்றும் டஃப்பாக ஒன்றும் கதை ஒன்றும் இல்லை. அரண்மனை 1, 2, 3 எப்படி இருக்கு? 3 அது 2 எவ்வளோ பரவாயில்லைங்க. வரமுனை 3 வேஸ்ட். ஆன்லைனில் ஏண்டா புக்கிங் பண்ணி படம் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. அம்மா எல்லா படத்தோட கிளைமேக்ஸையும் இழுத்து போட்டுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை. உள்ள ஒரு பயமே இல்லை. ஆண்ட்ரியாவெல்லாம் கேவலமாக காமிச்சிருக்காங்க. ஒன்று அவங்க மூஞ்ச பேய்க்கு போட்டிருந்தா கூட பேய் நல்லா இருந்திருக்கும். காமெடியாக இருக்குது பேய். ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆரியா ரோலே இல்லை ப்ரோ. சும்மா தான் ப்ரோ. அவர் ஏதோ சும்மா வராரு, சும்மா போகிறாரு. யாருக்குமே ரோல் பெருசாக இல்லை. எப்படியோ ஓட்டிட்டாங்க 2 மணி நேரம். 1, 2 கூட ஏதோ இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. அவ்வளோலாம் ஒன்றும் காமெடியாலாம் இல்லை ப்ரோ. டாக்டருக்கே வந்திருக்கலாம் போல. அதில் கூட காமெடி இருக்கு. ஒருத்தர் விவேக் யோகி பாபு மெயினா வந்து விவேக் சார் மிஸ் பண்ற அந்த படத்தோட அவர் லாஸ்ட் மூவி அவருக்கு இதோட அவர் மிஸ் பண்ண யோகி பாபு காமெடி நல்லா காமெடி ப்ரோ. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆரியா ப்ரோ வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். இந்த மூவில அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சீன் கொடுத்துருக்கலாம். சுந்தர்ஜி நல்ல கேரக்டர். சிம்பிளா படம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கு. வீட்டுல இருக்க வந்து பாக்கலாம் ப்ரோ. ஆர மூவி இது. ஆர மூவியே கிடையாது. காமெடி மூவி அப்படி வீட்டுல இருக்கோம் வந்து பாக்கலாம் ப்ரோ. எதிர்பார்க்க படம் ஒண்ணு இல்ல ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ. 1-2 நல்லா இருந்துச்சு. 3 ரொம்ப மொக்க ப்ரோ. பாக்கற வேஸ்ட் தான் ப்ரோ. காமெடியும் அவ்வளவு ஒண்ணுமே இல்ல ப்ரோ. வேக் சார்க்கோசரம் பாக்கலாம் ப்ரோ. அவர் வந்து ஒரு சீன்ல இருப்பாரு. அதுக்கோசரம் பாக்கலாம். மத்தபடி வேஸ்ட் ப்ரோ. ஆரியா படத்துல வரவே மாட்டாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ஸ்டாண்ட் அப்ல ஆரியா வேலை காணும். கடைசியில ஒரு கிளைமாக்ஸ்ல அவ்வளவுதான். கொடுத்த 800 ரூபாய்க்கு போகணும். அது வேஸ்ட் ப்ரோ. அரண்மனை நல்லா இருந்துச்சு. செம காமெடி. காமெடி அடிச்சுக்க ஆளே கிடையாது. யோகி பாபு அடிச்சுக்க ஆளே கிடையாது. நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பர். படம் ஓரளவுக்கு தான் தெரியுது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன ரோல் தான். அந்த அளவுக்குலாம் ரொம்ப இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணல. ஸோ ஒரு ஊர்ல மாதிரி அங்கங்கே அவ்வளோதான். இந்த அம்மன் பெரிய சக்தி சொல்லுங்க. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொன்னார்தான் எங்களால் உங்களை காப்பாற்றுவேன்.